அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷுவல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு ஏன் கொஞ்ச நாளாக வந்து பிஸியாலாம் இருந்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எஸ் நான் வந்து அப்போ அந்த வீடியோ போட்டப்போ ஒரே ஒரு சிசி கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க கமெண்ட்லேயே. ராபியத்துல் பஷீரியா சிஸ் வந்து சொன்னாங்க, அநேகமாக நீங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, எப்படி வந்து ஞாபகம் வச்சு எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ சொன்னாங்க, நீங்கள் ஏற்கனவே ஒரு வ்ளாகில் சொல்லியிருக்கீங்க, ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்கன்னொன்னே எனக்கு ரொம்ப வந்து இதாக இருந்தது. அந்தளவு வந்துட்டு நம்ம வீடியோஸை வந்துட்டு பார்த்து கரெக்டாக அதை ஞாபகம் வச்சு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சூப்பர் சிசி. ஸோ எஸ் கரெக்ட், நாங்கள் வந்து வீடு தான் வெக்கேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் தான் இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்தோம். இன்னும் வெக்கேட் பண்ணல எங்களுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1 இயர் கான்ட்ராக்ட்டு, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே வந்து 1 பெட்ரூம் அப்படின்னா எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் தான். ஸோ எங்களுக்கு 1 இயர் கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் ப்ரீ பிளானிங்காக வந்து வீடு பார்க்குறதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் என் பையனை காலையிலேயே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு காலையிலே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஒரு ஒரு வீடாக அவ்வளோ வீடு பார்த்து பார்த்துட்டு வந்தோம். இது ஒரு பெரிய லாங் டேர்ம் ப்ராசஸ் இது. கண்டிப்பாக ஒரு வீடு மாற்ற போகிறோம், ஒரு வீடு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை அப்படின்னு. நான் நிறைய இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நான் அபுதாபியில் ஆல்ரெடி இருந்தோன்னு சொன்னோம் இல்லையா, அப்போயே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 times அப்போ சித்திக்கு இன்னும் குட்டிப்பில் 7 months 1 இயர் அப்புறம் 2 இயர்ஸ் ஆளாக இருக்கும் போதெல்லாம் நான் வெக்கேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப வந்து அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் மாதிரி, வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கே போய் மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேலைகளில் தான் இவ்வளோ நாள் நான் வந்து இருந்ததுனால தான் என்னால் வந்து ரெகுலராக வீடியோஸ் கொஞ்ச நாளாக அப்லோட் பண்ண முடியல. என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் தான், ஆனால் நாங்கள் இருக்கிறது ஷார்ஜா. ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாவில் வீடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அங்கெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு அங்கே ரொம்ப வந்து ரெண்ட் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு என் பையன் ஸ்கூல் கிட்டக்க. ஸோ அப்படிங்கிறனால இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் இருந்துகிட்ருக்க ஏரியா வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லைன்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடு. அந்த இந்த வீட்டுக்கும் எனக்கும் இருக்க கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு இங்கே வந்து தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எஸ் நவம்பர் 24 வந்துச்சுன்னா நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போகுது. நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்படிங்கிறனால எனக்கு வந்து யூடியூப்போட மெமரிஸ் எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். அண்ட் தென் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அண்ட் எனக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச வியூ. நான் வியூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் வீடு பொறுத்த வரைக்கும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் முக்கியம். கண்டிப்பாக நம்ம தான் வீட்டில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோங்கிறப்ப நம்மளுக்கு பிடிச்ச வீடாக அமையணும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. அப்புறம் ஏன் சிஸ் காலி பண்ணுறீங்க, இருக்கலாமே நீங்கள் ரினீவல் பண்ணிட்டு மறுபடி நீங்க கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஒரே ஒரு விஷயத்தால தான் நாங்கள் இப்போ வந்து இந்த வீடை வந்து வெக்கேட் பண்ண போறோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக வருது. நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமமாகவே ஒரு 500 drams இல்லை 450 அந்த மாதிரி வரும். அதே வந்து ஒரு 3 members இருக்காங்க ஒரு வீட்டில் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 600 வரும், அவ்வளோதான். ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே வந்த புதுசில் ஃபஸ்ட்டு 2 months வந்து அவ்வளோதான் வந்துட்டு இருந்தது. 600 drams இல்லை 500 drams தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில கொஞ்சம் வந்து ஏசி வந்து ப்ராப்ளம் பண்ணுச்சு. ஸோ அதுக்காக வந்து ஆள்லாம் வந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறமால பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மந்த்லேருந்து உங்களுக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா 1000 வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 1200-1300 dirhams வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எலக்ட்ரிசிட்டி மட்டும் என்னடா அது இப்படி வருது, இத்தனைக்கும் நம்ம நார்மலாக என்ன 2-3 பேர் தான் இருக்கோம், அந்தளவு ஒன்று எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதும் கிடையாது, எதனால் இந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஏசி வந்து அவங்க மாற்றினதுக்கு அப்புறம் தான் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் யோசித்தோம். அதை எப்படி யோசிச்சோம்னா, நாங்கள் நானும் என் பையனும் வந்து ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா வெக்கேஷனுக்கு,
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து வீட்டில் இருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா காலைல ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு தான் வருவாங்க வீட்டுக்கு. நாங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புவாங்க. ஸோ உங்களுக்கு வீடு கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டிக்கு சான்ஸே கிடையாது. அப்பயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாதப்பயே 850 dirhams வந்திருக்கு. ஸோ நாங்கள் இதை வந்து கண்டிப்பாக நாங்கள் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 months நாங்கள் மந்த்லி வந்து 1000 மேலே பே பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் எலக்ட்ரிசிட்டி பில்லு. ஸோ இங்கே வந்து அது ஒரு பெரிய ட்ராபேக்காகவே எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு கான்ட்ராக்டும் முடிய போது கண்டிப்பாக நம்ம ஒரு வீடு வந்து வீடு நம்ம மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ஃபைனலாக முடிவு பண்ணோம். ஆனால் எனக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஃபீல் இருக்கும். யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் இருக்குன்னு சொல்லுங்கள். நமக்கு பிடிச்ச இடத்த நம்மளால் விட்டு போகவே முடியாது. நான் இங்கே இருந்தது வந்து 1 year தான், ஆனால் ரொம்ப வருஷம் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அண்ட் என்னோடய எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூ நான் மிஸ் பண்ண போகிறேன். எனக்கு இப்போ யோசித்தாலும் வந்து அழுக வர மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப பிடிச்ச இடத்த விட்டு போகிறது ரொம்பவே வந்து கஷ்டம்தான். பட் அதனால் நான் வந்து முடிஞ்சளவு என் ஹஸ்பண்டை வந்து இது பண்ணேன். ஓகே, நான் ஏன்னா வந்து அநியாயமாக காசு போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வேறு எதுக்குனாச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் நாங்கள் ஃபைனலாக ஓகே நம்ம ஃப்ளாட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அப்போ நாங்கள் கீழே போயிட்டு நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு நாங்கள் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். இந்த மாதிரி எங்கள் ஃப்ளோரில் மட்டும்தான் வருது, மற்றபடி நாங்கள் பக்கத்தில் இதே பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்குலாம் 800 அந்த மாதிரி தான் வருது. அது ஏன்னு கேட்டப்போ இப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ளோருக்கு கீழே வந்து சர்வீஸ் ஃப்ளோர் இருக்குது, நேராக உங்கள் ஃப்ளாட்டுக்கு கீழே வந்து சர்வீஸ் ஃப்ளோர் இருக்கனால அந்த ஹாட் எல்லாமே உங்களோட ஃப்ளோரில் வந்து வர்றதுனால உங்களுக்கு வந்து ஏசியோட கன்சம்ஷன் வந்து அதிகமாகிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் வச்சாங்க. ஸோ அவங்க நம்மள்ட்ட ரிவீல் பண்ணது இந்த பாயிண்ட்டு, பண்ணாமல் என்னென்ன இருக்குது என்ன இதுன்னு தெரியல. பட் நாங்கள் இருக்க ஃப்ளாட்டில் எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது எங்களுக்கு அஃபோர்டபுளாக இல்லை, மந்த்லி எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ பணம் போகிறது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நாங்கள் வந்து இப்போ இந்த வீடு வந்து காலி பண்ணுறோம். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. எப்பயுமே இந்த வியூவில் நான் வந்து நின்றுட்டே இருப்பேன். உங்கள்கிட்ட எதுவும் விஷயம் கன்வே பண்ணணும், எதுவும் பேசணும் அப்படின்னாலும் நான் டக்குன்னு நீங்கள் வந்துடுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கிளவுட் சீடிங் பற்றி உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் ரெயின் வர வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து மறுபடியும் பண்ணியிருந்தாங்க கிளவுட் சீடிங். அதனால் வந்து கொஞ்சம் மழை குளிர் அந்த மாதிரி இப்போ கிளைமேட் வந்து இருக்குது. வெதர் இப்படி இருக்கிறதுனால எல்லார் வீட்டு ஹால்லையும் பாருங்கள், ஜன்னல் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வெதர் மாறணும்னு மக்களுக்கெல்லாம் செம்ம ஜாலியாகிடுச்சு. வீட்டிலலாம் லைட்டு போட்டுக்கிட்டு எல்லோரும் ஹால் டோர்லாம் நல்லா ஓப்பன் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி. நான் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு நுணுக்கங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் நானே பார்த்துட்டு நானே சந்தோஷப்பட்டுக்குவேன். அந்தளவுக்கு எனக்கு இந்த ஒரு வியூ இருந்தது எனக்கு என் கூட நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, நான் போகிற வீடும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா நாங்கள் போகிற பில்டிங் வந்துட்டு நியூ பில்டிங், இப்போ தான் வந்து கட்டியிருக்காங்க, யாருமே இன்னும் குடி வரல. சொல்லப்போனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு வந்து குடி போகிறோம். ஸோ ரொம்ப 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 புது ஃப்ளாட் அந்த எனக்கும் அந்த ஃப்ளாட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வந்து ஒரு காம்பேக்டான ஃப்ளாட் அது, ரொம்ப எங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் தான் கிடச்சிச்சு. அண்ட் தென் இங்கே பின்ஹாமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து இன்க்ளூட் கிடையாது. அந்த இயர்லி நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, அதில் பார்க்கிங் இன்க்ளூட் கிடையாது. பட் உங்களுக்கு வெளியில் வந்து கச்சாக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால நாங்கள் இங்கே வந்து 1 year போட்டுட்ருந்தோம். பட் நாங்கள் போகிற பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சேம் 1 bedroom தான், 1 year கான்ட்ராக்ட் தான். பட் அது வந்து பார்க்கிங் உங்களுக்கு இன்க்ளூடாலாம் இருக்குது. அண்ட் தென் ரொம்ப காம்பேக்டான ஒரு ஃப்ளாட்டு. ஸோ இந்த இது தான் அது. ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து இதில் 1 bedroom இருக்குது, 2 bedroom இருக்குது, 3 bedroom இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் சிஷல் நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம் இல்லையா. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் 1 bedroom தான் நாங்கள் வந்து ஃபைனலி செலக்ட் பண்ணி எடுத்தோம். ஸோ இதுதான் நம்மளோட நியூ ஃப்ளாட்டு. நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்டலாம் காட்டலாம், அப்புறம் அம்மாக்கெல்லாம் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் தெரியும் நேராகவே. இப்போது நாங்கள் இருக்க வீட்டுக்கு வந்து இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னது தான். பட் இது வந்து ரொம்ப காம்பேக்டாக அழகாக இருந்தது. அண்ட் தென் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா புது ஃப்ளாட்டு, ஃபஸ்ட்டு நம்ம தான் போக போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு அட்டாச்சு உள்ளே வந்து பாத்ரூம் இருக்குது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் இருக்கிற ஃப்ளாட் மாதிரி 2 bathroom ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிச்சன், ரொம்ப அழகாக நீட்டாக ஒரு மாடுலர் டைப்பில் தான் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க.
இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே வந்து இங்கே ஸ்பேஸ் விட்டுட்டு தான் வந்து கிச்சன் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து வெளியில் ஒரு அடசலாக தெரியாது அப்படிங்கிறனால அந்த இங்கே பால்கனி இருக்குது. ஸோ என்னை இனிமேல் வந்து செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் இது. ஸோ ரொம்ப வந்து ஒரு காம்பாக்டான வீடு. ஸோ ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இருக்க வீடு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் ஆக்சுவலாக எங்கள் மூணு பேருக்கு. ஆனால் இது அந்த ஸ்பேஸ் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் வந்து காம்பாக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் தென் இது உள்ளே நம்ம வந்து ரூமுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து ரூம். ஸோ நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து ஒன் பெட்ரூம் தான். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது, ஹாலில் ஒரு பாத்ரூமும் இருக்குது, ரெண்டு பாத்ரூம் இருக்குது. ஸோ இந்த ரூமில் வந்துட்டு கேபினட் இருக்குது, அதிலே வந்து இன்பில்ட்டாக. ஸோ நல்லா வந்து ஒரு பெரிய ஸ்பேஷியஸான ஒரு கேபினெட் இது. இங்கே வந்து ஒன் பெட்ரூம்ல நிறைய மாடல்ஸ் இருக்குது. கேபினெட் உள்ளது இருக்குது, கேபினெட் இல்லாதது இருக்குது. கேபினெட் உள்ளது வந்து ஒரு ரேட்டு, கேபினெட் இல்லாதது ஒரு ரேட்டு. அண்ட் தென் பால்கனி உள்ளது ஒரு ரேட்டு, பால்கனி இல்லாதது ஒரு ரேட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு அந்தந்த மாடல்ஸ் தகுந்த மாதிரி தான் இங்கே வந்து ரேட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊர் மாதிரி நம்ம ஊர்லலாம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஷோகேஸ்லாம் அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஷோகேஸ்லாம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது கேபினெட்ஸ் வந்து இன்பில்ட்டாக இருக்கும், அப்படி இல்லைனா பிளெயினாக இருக்கும். நம்ம தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலமாரிலாம் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் கேபினெட் இன்பில்ட்லாம் கிடையாது. ஸோ நாங்களே தான் வந்து அலமாரி எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு அட்டாச்சு பாத்ரூம். இது நல்ல ஸ்பேஷியஸான பாத்ரூம் இது. பட் இப்போதைக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லை, அதனால் உங்களுக்கு தெரியல. நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கெலாம் நம்ம சேவாவில் போயிட்டு, அதாவது ஷார்ஜா எலக்ட்ரிக்கல் வாட்டர் அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம கனெக்ஷன் வாங்கிறதுக்கு சம் ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு கனெக்ஷன் கொடுப்பாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆன லாங் டேர்ம் ப்ராசஸ் மாதிரி. நாங்கள் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அந்த வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் மெஷரிங் டேப்லாம் எடுத்துகிட்டு வந்து அளவு எடுத்து பார்த்துட்ருக்கோம். எங்கள்கிட்ட இருக்கிற சாமான்க்கு வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா வீடு இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஜாமா வந்து அந்த வீட்டில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கேட் பண்ணுறப்பயே அந்த வீட்லேயே ஜாமானெல்லாம் போட்டு போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், எனக்கு அது பண்ண மனசே வராது. ஏன்னா ஒரு ஒரு ஜாமானும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வாங்குகிறோம், காசு போட்டு வாங்குகிறோம், அது இங்கே உள்ள காசுக்கு போடுறோம் அப்படின்னா ரொம்ப இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கையில் இன்னும் வந்து டேஸ் இருக்குது, ஸோ அவசரப்பட வேணாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி. ஸோ சூப்பரான பால்கனி, நல்லா வந்து இனிமேல் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ நான் இந்த வியூவை வந்து மிஸ் பண்ணாலும் எனக்கு கிச்சன் சைடு வந்து பால்கனி இருக்கிறது வந்து, நம்ம பால்கனி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அண்ட் தென் குட்டி குட்டி செடியெலாம் வைக்கலாம். ஸோ இந்த வியூ தான் நீங்கள் இனிமேல் அடிக்கடி பார்ப்பீங்க. இனிமேல் இந்த வியூலேருந்து நான் உங்கள்கிட்ட பேசுவேன் நினைக்கிறேன். அண்ட் நாட் பேட், இதுவும் வந்து நல்ல ஒரு மெயினான ஏரியா தான். ஸோ நாங்கள் இருக்கிற ஏரியாவோட பக்கத்திலே தான் நாங்கள் வீடு தேடிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருச்சு. எங்கள் வீட்டில் இறங்கி எங்கள் கார் பார்க்கிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் புது பில்டிங் அப்படியே தெரியும். ஸோ அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்கிறதுனால நாங்களே முக்காவாசி வந்து ஜாமான்லாம் எடுத்துட்டு போயிட்டோம். எங்களால் முடிஞ்ச ஜாமான்லாம் எடுத்தெடுத்து அந்த வீட்டில் போய் வச்சு வச்சுட்டு இருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் அளவு எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க, இது இங்கே வைக்கலாம், இது இங்கே வைக்கலாம், கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு ரெண்டு ஃப்ளாட்டு வந்து கன்ஃபியூஷனில் இருந்தது. ஸோ பால்கனி இல்லாத ஃப்ளாட்டு அது கொஞ்சம் கம்மி ரேட் சொன்னாங்க, பால்கனி இருக்கிற ஃப்ளாட்டு கொஞ்சம் அதிக ரேட் சொன்னாங்க. ஸோ நாங்கள் முடிஞ்சாலும் ஓகே நம்ம கம்மி பண்ண தான் பார்ப்போம். ஆனால் எங்களுக்கு அந்த கம்மியாக சொல்கிற ஃப்ளாட்டு வந்துட்டு ஸ்பேஸ் பத்தலை. ஸோ நாங்கள் ஃபைனலாக வந்து அளவெடுத்து பார்த்தப்போ இந்த ஃப்ளாட்டு தான் எங்களுக்கு வந்து கரெக்டாக காம்பாக்டாக எங்கள்கிட்ட இருக்க ஜாமானுக்கெலாம் கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் ஃபைனலி இந்த கேபினெட் உள்ள அந்த பால்கனி இருக்கிற இந்த ஒன் பெட்ரூம் ஃப்ளாட் தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். மஸ்ஜித் பக்கத்திலே வீடு இருக்குது. எனக்கு யூஸ்வலாக என்னோடய ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் பக்கத்திலே மோஸ்ட்லி வீடு அமைஞ்சிரும். அது எனக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அந்த வாங்க சொல்கிற சத்தம் எல்லாமே. இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பில்டிங் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அவ்வளோ தூரத்தில் பக்கத்திலே தான் இருக்குது. ஆனால் இந்த வியூ நமக்கு கிடையாது, இது வந்து வேறு ஃப்ளாட் இது. ஸோ இந்த ஃப்ளாட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு இந்த வியூ கிடைக்கும். ஆனால் இந்த ஃப்ளாட்டு நாங்கள் வந்து எடுக்கல, வேணால் ரொம்ப வந்து சின்னதாக இருந்தது. பால்கனி இல்லாமல் உங்களுக்கு கிச்சன் வந்து ரொம்ப குட்டியாக தெரிஞ்சிச்சு. அந்த வீடு பால்கனி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு.
இந்த வியூ ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மஸ்ஜித் இருந்தது, அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ரவுண்ட் அபவுட் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஃப்ளாட்டு. இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு கேபினெட்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் அது இது வந்து கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு கட்டமான ஒரு கிச்சன். இங்கே ரொம்ப கம்மி கவுண்டர் டாப்பு. ஸோ இங்கேருந்து பாருங்கள் நம்மளோட பில்டிங் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் மெஷர் பண்ணி பார்த்தோம். இது வந்து ரொம்ப குட்டி, அதனால் நாங்கள் இது வந்து நாங்கள் எடுக்கல. ஆனால் இந்த வீட்டில் வியூ சூப்பராக இருந்தது, பட் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். எஸ், அங்கே வந்து ரொம்ப வந்து காம்பாக்டாக ஒரு குட்டியாக ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கிற மாதிரி ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குது. அண்ட் தென் ஜிம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிற ஃப்ளாட்லேயும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணது கிடையாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு 30 ஃப்ளாட்ஸ் கிட்டே இருக்குது, 30 ஃப்ளோர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோ பேர் இருக்கனால நான் போகிறப்பெல்லாம் எனி டைம் இங்கே ரஷ்ஷாகவே இருக்கும். எனக்கு அப்போ கம்ஃபர்டபுளாக இருக்காது வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனாலே நான் உங்கள்கிட்ட இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல் ஜிம் எல்லாம் ஷேர் பண்ணது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ஃபெசிலிட்டிஸ். ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் டைம் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ளோர்ஸ் வந்து இங்கேயோட கம்பேர் பண்ணும் போது கம்மி தான். ஸோ இனிமேல் நான் உங்களுக்கு இங்கே வந்துட்டு நான் அதிகமாக வீடியோ எடுத்தாலும் எடுப்பேன். ஏன்னா நான் இங்கே ஸ்டார்டிங்கில் என் சிஸ்டர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு. அவங்க வந்திருந்தப்போ நானும் அவங்களும் சேர்ந்து ஜோடி போட்டுக்கிட்டு ஜிம்முக்கு போவோம், பயங்கரமாக ரெகல் அடிச்சுட்டு வருவோம். இப்போ எனக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு தனியாக போகிறதுக்கு டைம் இல்லைன்னு தான் சொல்லணும். வீடியோ பண்ணுறது, வேலை பார்க்குறது அப்படியே போனதுனால என்னால் ஜிம்மு கரெக்டாக போக டைம் இல்லை. பட்டு இந்த வீட்டுக்கு போனோன்னே மறுபடி வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ஃப்ளாட்டு. இந்த ஃப்ளாட் நான் மிஸ் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலாக எனக்கு பிடிச்ச ஃப்ளாட்டாக வந்து அல்லாஹ் தலா அமைச்சு கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம வியூ பார்த்துக்கிட்டே நம்ம வந்துட்டு ஜிம் பண்ணலாம். ஸோ இன்ஷால்லாம் எங்களுக்காகவே துவா செய்யுங்க. இந்த வீட்டுக்கு போகிற நேரம் அவங்களோட துவாவில் வந்து எங்களையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் இது ஒரு ஒரு நாளும் நாங்கள் ஒரு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம். இது காமனாக கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 days எடுத்துச்சு வீடு பார்க்குறதுக்கு, போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேவாக்கு போயிட்டுருக்கோம், ஷார்ஜா எலக்ட்ரிக்கல் வாட்டர் அத்தாரிட்டி போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பில்டிங்லேயே உங்களுக்கு பண்ணி தருவாங்க, வேலை இருக்காது. ஆனால் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கமிஷன் கட்டணும். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து உங்களோட இதை வந்து ரொம்ப டிலே பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்மளே ஒரு வேலையில் இறங்கி செஞ்சோம் அப்படின்னா டக்குன்னு முடியும் இல்லையா. அதனால் நாங்களே இந்த வாட்டி நானும் என் ஹஸ்பண்ட்மே நல்லா இறங்கி வேலை செஞ்சோம். ஸோ எங்களுக்கு வேலையெல்லாம் வந்து கைகூடி வந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாகவே இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ஜா முனிசிபாலிட்டி. சேவாவில் போயிட்டு நம்ம வந்து டெனன்சி கான்ட்ராக்ட் நமக்கு இது பண்ணுவாங்க. ஸோ டெனன்சி கான்ட்ராக்ட் அந்த பேமெண்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, அஸ்யூஷுவல் ப்ரொசீஜர் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம முனிசிபாலிட்டியில் வந்து கொடுத்து இங்கே நம்ம பே பண்ணணும். பில்டிங்க்கு டெபாசிட்டு அந்த மாதிரி இது சம் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டெனன்சி கான்ட்ராக்ட். இதுக்குள்ளே தான் வந்து நம்ம வீட்டோட என்ன சொல்கிறது, நம்ம ஊர் இது மாதிரி சொல்லணுன்னா பத்திரம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ இது வந்து 1 இயருக்கு வந்து நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது முடிகிறப்ப நம்ம வந்து மறுபடியும் ரினிவல் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து காலி பண்ண போகிறோம். நான் இப்போ காமிச்சது வந்து புது வீட்டோட டெனன்சி கான்ட்ராக்ட்டு. ஸோ இந்த வீடு வந்து நான் மிஸ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக. அண்ட் தென் வியூ முக்கியமாக நான் மிஸ் பண்ண போகிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு நல்ல ஃப்ளாட்டு, அண்ட் தென் நல்ல புது ஃப்ளாட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் என்னால் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக இடையில வந்து போஸ்ட் பண்ண முடியல. இப்போயுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஷிஃப்டிங் வேலை எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் அது எல்லாமே எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே கனெக்டட். ஸோ நம்மளோட வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், சீ யூ, டேக் கேர், பாய்.